ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீர் மோர் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து மோரை வச்சு செய்கிறது, அதாவது தயிரை கடைஞ்சி அதிலேருந்து தனியாக மோரை எடுத்து அதிலேருந்து செய்கிறது. இதில் வந்து ஜீரகம், கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்கோம். ரொம்ப எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ வந்து இந்த வெயில் காலத்துக்கு, கோடை காலத்துக்கு ரொம்பவே நல்லது நீர் மோர். ஸோ அது வந்து கிராமங்களில் திருவிழா, இப்போ வந்து திருவிழா டைம் இருக்கிறதுனால, ஸோ இந்த இது வந்து தண்ணீர் பந்தல்லாம் இன்றைக்கின்னா திருவிழா நம்ம வீதி தெருவோரத்தில் வச்சுருப்பாங்க. அதில் வந்து இது ரொம்பவே ஸ்பெஷலான இடத்த பிடிச்சிருக்கோம், இந்த நீர்மோருங்கிறது. இது வந்து நம்ம இப்போ இன்றைக்கி வீட்டில் நம்ம வீடியோவில் இதை செய்கிறோம். நீங்களுமே இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் அண்ட் சிம்பிளான ப்ராசஸ் தான் இது செய்கிறதுமே. நீங்களுமே வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுதான் இன்றைக்கி, அதாவது அந்த அதுக்கு பேர் வந்து நீர் மோர். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செய்ய போகிறோம். இந்த வீடியோ நமக்கு இது மாதிரியான ஹெல்த்தி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் ஐக்கான் ஒன்று வரும், அதை மறந்துடாமல் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீர்மோர், அதாவது நீர்மோர்னு சொல்லுவாங்க, அந்த நீர்மோர் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருவிழா காலங்களில் தண்ணீர் பந்தல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தண்ணீர் பந்தலில் இந்த நீர்மோர் வந்து ஃபேமஸாக இருக்கும், கொடுப்பாங்க. ஸோ பெரிய அண்டாவில் வச்சு எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு இருக்கும் நீர்மோர். திருவிழா காலங்களில் தண்ணீர் பந்தல்லையும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவும் மோருங்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கும் ஹெல்த்தியானது. ஸோ இந்த மோர் வந்து நம்ம என்னென்னா, தயிரை எடுத்து அதை சிலுப்பி, அதாவது கடைஞ்சி அதை மோராக எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து மோர். ஸோ ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மோர் எடுத்துட்டோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கணும். அதில் தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம். ஸோ கருவேப்பிலை இலைகள் அதில் போட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு ஜீரகம். இந்த நீர்மோருக்கு வந்து ஜீரகம் ரொம்பவே முக்கியம். அப்புறம் ஒரு அரை மூடி அளவு எலுமிச்சம் பழம், லெமன் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீர்மோர் செய்கிறதுக்கு, கோடைக்கால நீர்மோர் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க செய்முறையை பார்க்கலாம். இப்போ நாம் நீர்மோர் செய்கிற ப்ராசஸை இப்போ செய்ய போகிறோம். செய்முறை இப்போ போகுது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கணும், ஏன்னா இது எல்லா இன்க்ரீடியமே அது உள்ளே போடுறதுனால பெரிய பவுலாக எடுத்துக்கணும். தண்ணியும் மிக்ஸ் பண்ணுவோம், அதனால் கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தயிர் எடுத்து சிலுப்பி, அதாவது கடைஞ்சி வச்சுருக்கிற தனியாக வச்சுருக்கிற தனியாக எடுத்து வச்சுருக்கிற மோர், அதை நாம் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். மோர் வந்து எப்போவுமே தனியாக இருக்கும், தயிர் தான் கொஞ்சம் கிட்டியாகும். ஸோ மோரை வந்து நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கிறோம் பவுலில். அதுக்கடுத்து நமக்கு அதில் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சால்ட்டு, நமக்கு டேஸ்ட் வந்து சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிட்டாலே நல்லது தான், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், அது அன்ஹெல்த்தி ஃபார் ஹெல்த்து. ஸோ வந்து அதுக்கடுத்தது ஜீரகம். ஸோ ஜீரகம் தான் இதுக்கு டேஸ்ட்டை நம்ம கொடுக்கக்கூடிய, அதாவது அந்த நீர்மோரை குடிக்கும்போது, இதுவும் ஒரு சமயம் நம்ம இதை கடிக்கும்போது அதோடைய நீர்மோரோட டேஸ்ட்டும் இந்த ஜீரகத்தோட டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஜீரகத்தை அதோட மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம். அந்த பச்சை மிளகாயை குறுக்கால், அதாவது க்ராஸாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் அதில் போட்டுறோம். ஸோ வந்து அந்த உரப்புத்தன்மையும் இருக்கும், புளிப்புத்தன்மையும் இருக்கும், கரிப்பு அதாவது கார்புத்தன்மையும் இருக்கும், கரிப்பும் எல்லாமே இதில் கலந்து வரும் பாருங்கள், அறுசுவை அந்த சுவைகள் எல்லாமே. அடுத்தது கறி லீவ்ஸ், கருவேப்பிலையை முழுசாகவே எடுத்து போட்டுக்கிறோம். இது எல்லாமே வந்து ஹெல்த்தியானது, எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா எவ்வளோ ஹெல்த்து நம்ம உடம்புக்கு, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி அடுத்தது புளிப்புத்தன்மைக்காக சிட்ரிக் ஆசிட் உள்ள அந்த லெமன், அதை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடணும், ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டுடணும். இப்போ எல்லா விதமான இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா விதமான சுவையுமே இருக்கும். அந்த அரை சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு புளிப்பு எல்லாமே, இனிப்புக்குமே வந்து இனிப்பு இல்லைன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். அந்த இதில் அதாவது லெமனில் வந்து இனிப்பும் புளிப்பும் கலந்தது தான் இருக்கும். ஸோ அரை சுவையுமே இதில் இருக்கும். ஸோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதனுடைய கலர் இதில் வந்துடும். நம்ம இதில் வந்து ஐஸ் போடாமல் சாப்பிட்டா தான் நம்ம நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஐஸ் நம்ம இதில் ஆட் பண்ணல. இதில் ஐஸ் போடாமல் நீங்களும் செஞ்சு ட்ரிங்க் பண்ணி பாருங்கள். கோடை காலத்துக்கு ரொம்ப சிறந்தது, அதை விட வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது இது. எல்லா விதமான ஹெல்த்தி இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் ஆகி நமக்கு ஒரு ஹோல் ஹெல்த்தி இன்க்ரீடியன்ஸ் நமக்கு கிடைக்கும், ஒரு நீர்மோராக கிடைக்கும். ஸோ நீர்மோர் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்கள் வந்து இது மாதிரி நீர்மோர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நமக்கு நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை ஒரு கிளாஸில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வந்து கருவேப்பிலை, மிளகாய்,
ஜீரகம் லெமன் ஜூஸ் எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பவுல் அதாவது ஒரு கிளாஸில் நாம் நீர் மோர் எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்களுமே செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நீர் மோர் செஞ்சோம், அதை வந்து இப்போ டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மிளகா, பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாமே நல்லா டேஸ்டாக இருக்குது. பச்சை மிளகா போட்டது கொஞ்சம் உரப்பாகவும் சால்ட் உப்பாகவும் புளிப்புத்தன்மை எல்லாமே கலந்து அறுசுவையாக இருக்குது. நீர்மோருக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தயிர் இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் தண்ணியை கழிச்சிட்டு கூட மோரா கூட இது மாதிரி கூட செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது, சூப்பராக இருக்குது. நீங்களுமே செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.